கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லே அப்போ மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினந்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். எபிரேயர் 13:16-2 அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஒரு குடும்பத்திலே தேவனுக்கு பிரியமான காரியம் என்ன என்று அறிந்து கொண்டு செயல்பட்டாலே அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நிறைய குடும்பத்திலே அவங்களுடைய காரியத்துக்காக ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க, அது தப்பு இல்லை. ஏன்னா ஒரு வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கும், நிறைய போராட்டம் இருக்கும், நிறைய தேவைகள் இருக்கும். புதுசாக ரசிக்கப்பட்டிருப்பாங்க, கணவர் ரசிக்கப்படாமல் இருப்பாங்க, பிள்ளைகள் ரசிக்கப்படாமல் இருப்பாங்க, மதுபான அடிமையாக இருப்பாங்க. அதனால் குடும்பத்துக்காக ஜோம் பண்ணுவாங்க, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபிப்பாங்க, அதெல்லாம் கரெக்ட். நன்மை செய்யவும் தானம் தருவம் பணம் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். அதிகால வேளையிலே நம்ம என்ன தர்மா யோசித்து பார்க்கலாம். 24 மணி நேரமும் நம்ம நன்மை செய்யறோமா? நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். தீமை செய்கிறவனோ தேவனை காணவில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. தீமை செய்யறும்போது கர்த்தருடைய முகம் அங்க தண்டனையில் அந்த குடும்பம் இருக்கும். ஏன்னா சில குடும்பத்தில் தீமை மட்டுமே செஞ்சிட்டு இருப்பாங்க. நன்மை செய்யும்போது கிருபையும் சத்தியம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. நன்மை யோசிக்கிறவர்களுக்கோ, ஒரு குடும்பத்தில் நன்மை யோசிக்க ஆரம்பிக்கும் போதே அந்த குடும்பத்துக்கு கிருபை சத்தியம் தருகிறார். அது மாத்திரமில்லை, யாக்கோபு 2:8 உன்னை போல பிறனை நேசிய அப்படிங்கிறது ராஜதீக பிரமாணம். நம்ம நன்மை செய்யும்போது நம்ம குடும்பத்தை ஆசிரியக்கிறார். ஜெபிப்பது நன்மை. கடைசி காலத்தில் எது ரொம்ப குறையுது அப்படின்னா, நன்மை செய்கிறது குறையுது, அன்பு கூறுறது குறையுது, ஜெபம் பண்ணுறது குறையுது. ஆனால் தேவனுக்கு பிரியமான காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அன்பு கூறணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், நன்மை மட்டுமே யோசிக்கணும், நன்மை மட்டுமே செய்யணும். ஒரு மனுஷன் நற்கிரியை நல்ல காரியங்கள் செய்ய ஆரம்பிச்சாச்சு அப்படின்னாலே அவனுடைய சந்ததி ஆசிரியப்படும், அவனுடைய தலைமுறை ஆசிரியப்படும், அவனுடைய வம்சம் ஆசிரியப்படும். எந்தெந்த காரியத்திலே ஆசீர்வாத தடை இருக்கோ அந்த தடைகள் விலகி போகும். அது மாத்திரமல்ல, அந்த வீட்டை சத்துரு நெருங்க முடியாது. 24 மணி நேரம் ஒரு மனுஷன் நன்மையை மட்டுமே யோசிக்கிறான் அப்படின்னாலே அந்த வீட்டிலேயோ அந்த குடும்பத்திலேயோ யாருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே சத்ரு உள்ள வர முடியாது. நன்மை யோசிக்கிறவர்களுக்கு கிருபையும் சத்தியம் உண்டு. யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரத்திலே அந்த வார்த்தை மாம்சமாய் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரை நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை நமக்குள்ளே வரும்போதே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது நம்ம நன்மைதான் செய்வோம். அப்ப இன்னைக்கு காலவேல செய்தி என்னென்ன, அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும், ஜெபிக்கணும், துதிக்கணும். அது மாத்திரமல்ல, இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நீங்க எங்கெல்லாம் வெளியில பொருள் போறீங்களோ அப்பா என்னை பத்திரமா பாதுகாத்துக்கோங்க. இருக்கிற இடத்துல என்னென்ன சூழ்நிலை அந்த இடத்துல அப்படியே ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். நன்மை செய்யவும் எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இன்று கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிங்க. வியாபாரம் பார்க்குறீங்களா, கம்பெனி வச்சுருக்கீங்களா, வேலைக்கு போகிறீங்களா, அந்த காரியங்களுக்காக ஜெபிங்க. அது மாத்திரமில்லை, குடும்பத்தில் என்னென்ன தேவை இருக்குது தகப்பன்ட்ட நீங்கள் பேசிகிட்டே இருக்கு.
நன்மை செய்யவும் அப்படின்னாலே அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனால் சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப அந்நியரை உபசரிக்கும் போது சிலர் அறியாமல் தேவ தூதரை கூட உபசரித்து உண்டு. அப்ப நம்ம வீட்டுக்கு யார் வந்துட்டு போறாங்க எல்லாமே நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். சில குடும்பத்திலாம் வந்து யாரையுமே கண்டுவிட மாட்டாங்க. சில குடும்பத்தில் வீட்டில் யாராவது வேலை பார்ப்பாங்க, அவங்கள கூட கண்டுவிட மாட்டாங்க. அதனால் தேவன் உங்களை எப்படி எப்படி ஆசீர்வதித்திருக்கிறாரோ, ஏழை எளிய ஜனங்களை கவனிங்க, அந்நியரை உபசரிங்க, யாரெல்லாம் செய்தி கேட்குறீங்களோ நன்மை செய்யுங்க, ரெண்டாவது தான தர்மம் பண்ணுங்க, மறவாதிருங்கள் சொல்லி போட்டு. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். அப்போ நீ காலவெளியில் நம்ம செய்தி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, தான தர்மம் பண்ணணுமா, நன்மை செய்யணுமா, இது ரெண்டும் செஞ்சாச்சுனாலே நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ்க்கை. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க, யாராவது பசியாக இருக்கிறாங்களா, தாகமாக இருக்கிறாங்களா, வியாதியாக இருக்கிறாங்களா, பசியாக இருக்கிறவங்களுக்கு தாகமாக இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுங்க, தண்ணி கொடுங்க, வியாதியாக இருக்கிறாங்களா போய் பாருங்கள். அது மாத்திரம் இல்லை, வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறாங்களா, ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறாங்களா, ட்ரெஸ்ஸு முடிஞ்சால் கொடுங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், இம்மையிலையும் மறுமையிலையும் ஆசீர்வதிப்பார். அதனால் காலை வேளையிலே தேவனுக்கு பிரியமானபடி நம்ம வாழ்கிற கற்பனைச்சாலே போதும், நம்ம குடும்பம் கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலலாம் வியாபாரத்துலேருந்து நான் ஊழித்து வந்தேன். வியாபாரத்தில் இருக்கும்போது ஒரு மனுஷனை நான் எப்படி வாழ்கிறேன், ஊழித்து வந்ததுக்கப்புறம் எப்படி வாழ்கிறேன், எல்லாமே பரலோகம் கவனித்து கொண்டிருக்கோம். 24 மணி நேரம் வாழ்க்கையில் நம்ம நன்மை செய்கிறோமா தீமை செய்கிறோமா, பரலோகம் உற்று பார்த்துட்ருக்கு. அதனால் காலை வேளையில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நினைவு எப்படி இருக்குது, அதை மாத்திரம் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். அதை ஏன் காலையில் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனை, நம்முடைய இருதயத்தினுடைய நினைவு இதெல்லாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு வண்டி ஓட்டிட்டு போகிறேன், நான் தீமையான காரியத்தை யோசிச்சுட்டு போனால் என் லைஃப் அடுத்த நாள் உயிரோடு இருக்குமா தெரியாது. இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. 24 மணி நேரம் தீமையை மட்டும் யோசிச்சுட்டு இருந்தான்னா அவன் பாவத்தில் மூழ்கி போய் கிடப்பான். செல்ஃபோனில் 8 மணி நேரம், 10 மணி நேரம் தேவையில்லாத வீடியோ பார்த்து, தேவையில்லாத நேரத்தை வேஸ்ட் பண்ணி கேம் விளாண்டு எத்தனை குடும்பத்தில் அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. தேவையில்லாத வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க, தீமையை மட்டுமே யோசிக்கும்போது தவறிடுவாங்க. அதே நேரத்தில் ஒரு குடும்பமாக பேசி சிரித்து சந்தோஷமாக இருந்து பாட்டு படித்து ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும், நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும், நானும் உழைக்கணும், நானும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே எப்போ இருக்கோ நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா, இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார், அந்த குடும்பத்தை கண்டிப்பாக ஆசிரியப்பார். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா, கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்புடன் இருந்த பரிசுத்தங்கள நல்ல பிதாவே, உண்மை நன்றியோடு சொல்கிறோம் சொல்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம்ப்பா. உங்களுடைய கரத்தில் இந்த நாளை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா ஜீவன்களையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் அர்ப்பணிக்கணும்ப்பா. மெய்யான தேவனை தொழுது கொள்றது எங்களை தெரிந்து கொண்டீங்களே, பாவியா எங்க மேல கிருபையா இருக்கிறீங்களே, எங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் அப்பா உமக்கு நன்றி செலுத்திரோம்ப்பா. பரிகாரியாகிய கர்த்தர் அப்பா உமக்கு நன்றி செலுத்திரோம்ப்பா. கிருபதர் வழியாக எங்களுக்காக ஜீவனை தந்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்திரோம்ப்பா. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கு நன்றி செலுத்திரோம்ப்பா. மரித்தேன் சதா காலங்களில் உயிரோடு இருக்கின்னு சொன்னவரே உமக்கு நன்றி செலுத்திரோம்ப்பா. உமை துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம்ப்பா. உம்முடைய கரத்தினால எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்களுக்கு நீங்கள் மட்டும் வேணும்ப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்தீங்கப்பா. எங்கள் மேலே எவ்வளவு அன்பாக இருக்கிறீங்க, எங்களுக்காக பரிந்து பேசுகிறீங்கப்பா, எங்களுக்காக மத்தியஸ்தராக இருந்து எங்களுக்காக வழக்காடு கொண்டிருக்கிறப்பா. அப்பா ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். நாங்கள் நன்மை செய்ய ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு கிருபையும் சத்தியம் தருகிற தேவன், தான தர்மம் பண்ணும்போது தேவன் பிரியமா இருக்கிறீங்களே வேதம் சொல்லிடுப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ்ற கற்பனைக்கு ரொம்ப அந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க.
இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துடைய உபத்திரத்தையெல்லாம் கத்தர் மாற்றித்தாங்க. கடன் பிரச்சனை இருந்தால் கடனை மாற்றித்தாங்க. இந்த குடும்பத்தை ஆசிரிங்க. காலவேளையில் ஜெபிக்கிற குடும்பம் கத்தரால் இயேசு நாமத்தினால் ஆசிரியப்படட்டும். உங்கள் கிருபையினால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தினால் முடுங்க, உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க. எல்லா குடும்பமும் தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. என்னோட வாழ்க்கையில சுயம் சாகட்டும், நான்கு வார்த்தை சாகட்டும், ஜென்ம கிரியை அழிக்கப்படட்டும், மாம்ச கிரியை அழிக்கப்படட்டும்ப்பா. உமக்கு பிரியமானபடி இடைவிடாமல் ஜெபிக்கணும். பரிசுத்தமாக தீமையான கருத்து வெறுத்து நன்மை செய்யணும். எல்லாவற்றைக்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும். எங்களுக்கு அந்த கிருபை தாங்க, அந்த கிருபை தாங்க, அந்த கிருபை தாங்க. தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாவற்றையும் விலக்கி உங்களுடைய பிள்ளைகள் ஆசிரியங்க. என்னுடைய சிந்தனை கிறிஸ்துவோடு இணைகொள்ளட்டும். எங்க இருதயம் அப்பா பிதா குமாரன் பரிசுவாமியும் உள்ளவருக்கு தடையா இருக்கிற எல்லா தேவையில்லா எல்லா அந்தகார கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும். எங்க இதயத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசுவாமி இங்கே வந்துடைய பாத விழா பண்ணிக்கணும். ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கட்டும், அபிஷேகங்களை பெற்றுக் வரங்களை பெற்றுக்கொள்ளட்டும், கனிகளை பெற்றுக்கொள்ளட்டும். உங்களுடைய வல்லமெல்லாம் நிரப்புங்கப்பா. பலத்த அக்னி இறங்கி வரட்டும், கடைசிகள் அக்னி இறங்கி வரட்டும். மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்க. எல்லா குடும்பத்து மேலே அக்னினால் நிரப்புங்கப்பா. சகல குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அப்பா கடைசிகள் அக்னி இறங்கி வரட்டும். எல்லா குடும்பத்தோட பாத்திரமெல்லாம் நிரம்பி வழியட்டும், நிரப்பப்பட்ட பாத்திரமும் மாறட்டும். ரீமா லரா சந்த டனாமா ரகோ ரதனமர அக்கான் தூட்டுறவங்களா. எல்லா குடும்பம் கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசிரியப்பட்டும் அப்பா கத்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அதுக்கு தடையா இருக்கிற எல்லா சத்தும் கிட்ட வேரோட சுட்டு எரிக்கப்படுறாங்க. எல்லா கிரியில் அழிக்கப்படட்டும். பிசாசுடைய கிரியில் அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டீங்க. எந்தெந்த குடும்பத்துக்குள்ள பிசாசுடைய கிரியல் இருக்கோ, மாந்திரியம் பிள்ளி சுனும் ஏவல் விக்கிரத்துடைய கிரியல் இருக்கோ, சத்ருவின் கிரியல் இருக்கோ, இன்னுமா வலுசற்பன் கிரியல் இருக்கோ, விபச்சார ஆவிகள், இன்னுமாக அந்தகார லோகாதிபதிகள், மாந்திரிய கிரியல், எல்லா சத்ருவின் கிரியெல்லாம் சில குடும்பத்துல குடிவெறி ஆவிகள், சில குடும்பத்துல அப்பா கல்ல அசுத்தமான கிரியைகள், கள்ள தொடர்பு, தேவையில்லாத அந்தகார கிரியில் என்னென்ன செத்த கிரியில் அந்த எல்லா கிரியெல்லாம் அழிக்கும்படிக்கு, பிசாசுடைய கிரியில் அழிக்கும்படிக்கு அப்பா தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டீங்க. எல்லா கிரியிலும் இயேசு நாமத்தினால் சுட்டு அறிக்கப்படட்டும். காலவேளையில பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. இந்த நாளையும் யாரெல்லாம் விசேஷமாக கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பம் கத்தரே கறந்துட்டு அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றிய கத்தர் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிங்க. இந்த நாளையும் ஜெபிக்கிற குடும்பத்தை கத்தர் அப்பா பல மடங்கு ஆசிரியங்க. காலவேளையில் ஜெபிக்கிற குடும்பத்தை வேதத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. சில குடும்பத்தில் வேதத்தை தியானிக்க முடியல, பல சூழ்நிலையில் சோர்ந்து போயிருந்தாங்க. அவனுடைய உள்ளத்துக்குள்ளே அப்பா இருக்கிற எல்லா காரியத்தையும் மாற்றுங்க. கல்லான இறைத்தை நீக்கி சதையான இறைத்தை தாங்க, உங்களுடைய நல்லாவியை தாங்க. கொழுந்து விட்டு அக்னி அவனுடைய உள்ளத்தில் பட்டி விட்டுட்டும் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்க. எல்லா செத்த கிரியில் அழிய விடட்டும். எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமாக எந்தெந்த கிரியைகள் செயல்பட்டு கொண்டிருக்கோ அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறிக்க மாட்டோம். எல்லா குடும்பமும் அப்பா கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். இந்த வருஷத்திலே முழு வேதாந்தத்தை வாசித்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் பொருத்தனை பண்ணியிருக்காங்களோ அந்த பொருத்தனை நிறைவேற்றுறதுக்கு கிருபை செய்யுங்க. தேவனுக்கு பிரியமானபடி வாழ கர்த்தர் கிருபை தாங்க. இந்த நாளையும் கர்த்தருடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கணும் ராஜா. நன்மை செய்யவும், தானந்தரம் பண்ணவும் அப்பா இப்படிப்பட்ட பலியின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறீங்க ராஜா. மறவாதுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்நியரை உபசரிக்க அப்பா மறவாதுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்பா சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்து உண்டு என்று வேதம் சொல்கிறது. எங்களுக்கு அந்த கிருபை தாங்க ராஜா. இந்த நாளையும் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டாசுங்க. வியாபாரத்துக்கு
கொடுக்குறாங்க, கம்பெனி கொடுக்குறாங்க, சில குடும்பத்தில் காலவெளியில் வேலைக்கு கொடுக்குறாங்க, வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க வேலை பார்க்குறாங்க, எல்லா குடும்பத்தையுமே கத்துட கரத்தில் அப்படின்னும் டிரைவிங் லைனில் இருக்காங்க. சில குடும்பத்தில் வேலையில் உபத்திரம் பாடுகள் சம்பளம் வராமல் இருக்குது, அதிக மணி நேரம் வேலை, பக்கத்தில் இருக்கிற ஆள் மூலிமா பிரச்சனை, டிரான்ஸ்ஃபர் இல்லாமல் இருக்குது, சில குடும்பத்தில் சம்பளம் வராமல் இருக்குது, எல்லா தடையெல்லாம் நீக்கித்தாங்க. டிரான்ஸ்ஃபர்க்காக ஜூபிடுறாங்க, மற்ற வேலைக்காக ஜூபிடுறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜூபிடுறாங்க, எக்ஸாம் எழுதி வெயிட்டிங்ல இருக்காங்க, வெளிநாட்டு போகிறக்காக ஜூபிடுறாங்க. அந்த குடும்பத்தோட எல்லா காரியத்தையும் கத்துற ஆசிரியர் கொடுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு குடும்பத்தை அப்பாவுடைய கரத்தில் அப்படிங்க பரிபூர்ணமாக சுகமாக்கி தாங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினால் விடுதலை தங்குறாங்க. எல்லா குடும்பத்தோட பலவீனத்தை எல்லாம் நீக்கி கத்த தீர்காயஸ் வந்து பரிபூர்ணமான சுகம் தந்து விசேஷமாக உங்களை அக்கிரமங்களோட பாவத்தில மன்னித்து குணமாக்கி தாங்க. சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குறீங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தோட இதயத்துக்கும் தேவ சமாதானம் உண்டாகட்டும். கத்தோடைய கரம் பிள்ளையோட தங்கிடும் ராஜா. எல்லா குடும்பத்தையும் கத்துற ஆசிரியங்க. தேவனார்களே அப்போ மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கத்தர் பொருட்படுத்துங்க. கத்தருடைய வரிகளை நாங்கள் காணப்பட வேண்டும், மறுரூபமாக்கப்பட வேண்டும், தேவனுக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். உலகத்துக்கு ஒத்த வேச கறிக்கூட ராஜா. விசேஷமாக ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள கத்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளும் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க வேண்டும். கடந்த உபதரத்தை மாட்டிருக்காங்க ராஜா. கற்பத்தனியாக ஜெபிக்கிற குடும்பத்தை கத்திர ஆசுவீங்க. மாசமார்க்க குடும்பத்தை கத்திர ஆசுவீங்க. டெலிவரி குடும்ப குடும்பத்தை கத்திர ஆசுவீங்க ராஜா. திருமண தேவைக்கு ஜெபிக்கிற குடும்பத்தை கத்திர ஆசுவீங்க. ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கத்தர் பொருட்படுத்துங்க. டைவர்ஸ்களுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்க உபதரத்தை கத்தர் மாட்டி விடுங்க. நிறைய குடும்பத்தில் திருமணத்துக்காக ஜெபினா எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசுவீங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் என்னென்ன காரியத்தில் அப்பா பிரச்சனை இருக்கும் அந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டுவாங்க. சில குடும்பத்தில் வீடு கட்டுற தடையாக இருக்குது, வாழ்க்கையில் நிறைய காரியத்தில் தடையாக இருக்குது. எல்லா தடையெல்லாம் விலக்கி எல்லா குடும்பத்தையும் ஆசுவீங்க. இந்த நாளை உங்களுடைய கரத்தில் அப்படின்னு ராஜா. சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் எல்லா குடும்பத்தையும் கத்திர ஆசுவீங்க. படிக்கிற பிள்ளைகளை விசேஷமாக கத்த சந்திங்க ராஜா. வாலிப வயசில் உன் சிறு சீர நினைன்று வேதம் சொல்லியது. வாலிப வயசுல யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த பிள்ளைகள் அப்பா அச்சிக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். கர்த்தர் பொருட்படுத்துங்க. எல்லா குடும்பத்துக்கும் என்னென்ன தேவை இருக்கோ அந்த எல்லா தேவைகளும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும். உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கும் ராஜா. உங்க ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுங்க. பகலில் மேக ஸ்தம்பமோ இரவில் அக்னி ஸ்தம்பமோ எங்க கூட கர்த்தர் இருந்த கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பா விசேஷமா எந்தெந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்தினோ எல்லா குடும்பமும் கர்த்தராய் நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசிரியை விடு ராஜா. எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்க, சில குடும்பத்தில் தாழ்த்துறாங்க. இதோ உலகத்தின் முடிவு வரைந்த சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னீங்க ராஜா. உங்க பிள்ளையோட கதை கூட இருக்க கிருபைக்கா நன்றி. உங்களுடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் கத்தர் பொருட்படுத்துங்க. துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கு செலுத்திடும். ஏசு கிருஷ்ணபிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராய் கிருபையும் பிதாவாகி அன்பு பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்போலும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமீன். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.